வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் விஜய் தேவரகொண்டா அவர்களுடைய 13வது திரைப்படத்துடைய பூஜை நேத்தி ரொம்ப கிராண்டாக போட்டிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் விஜய் தேவரகொண்டாவுக்கு பேராக மிருதாளி ரவி நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய பூஜை நேத்தி ரொம்ப கோலாகலமாக போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரமாக இந்த படத்துடைய ஷூட்டிங் தொடங்க போகுது. காண்டாரா திரைப்படம் போன வருடம் கன்னட திரைப்படமாக கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி அதன் பிறகு பேனிந்திய படமாக மாறி மிகப்பெரிய வெற்றி பெற்று 400 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணிச்சு. வெறும் 4 கோடி பொருட்செலவில் எடுக்கப்பட்டு 400 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணிச்சு. மேலும் இந்த படத்தோட 2வது பாகமும் கூடிய சீக்கிரமாக எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ தற்போது ஆகஸ்ட் 27ஆம் தேதி இந்த திரைப்படத்துடைய முதல் கட்ட ஷூட்டிங்காக படக்குழு எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கெலாம் படக்குழு பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முதல் பாகத்தோடைய ப்ரீக்வலாக இந்த படம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படம் அடுத்த வருடம் சம்மர் ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிச்சைக்காரன் 2 திரைப்படம் வருகின்ற ஜூன் 18ஆம் தேதி நேரடியாக ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆக போகிறதா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. நடிகர் சுந்தர்ஜி அவர்களுடைய தலைநகரம் 2 திரைப்படம் கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ தற்போது படக்குழு தரப்புலேருந்து இந்த படம் இந்த மாதம் ஜூன் 23ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகணும் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மாமன்னன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில், உதயநிதி, பகத் வாசல், வடிவேலு, கீர்த்தி சுரேஷ் மற்றும் பலர் நடிக்கிறார். ஏஆர் ரகமான் இசையமைப்பில் ஏற்கனவே இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சா படக்குழு கிராண்டா வெளியிட்டாங்க. ஸோ நாளைக்கு இந்த படத்தோடைய ட்ரெய்லரா படக்குழு வெளியிட போறாங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மாவீரன் திரைப்படம் வருகின்ற ஜூலை 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது இந்த படம் மனோன் அஸ்வின் இயக்கத்தில், சிவகார்த்திகேயன், அதித்தி சங்கர், யோகி பாபு, மிஸ்கின் மற்றும் பலர் நடிப்பில் தமிழ் தெலுங்கு பைலங்கல் மூவியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போது. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியானதுக்கு பிறகு இந்த படத்துடைய ஒரு சில ஸ்டில் மற்றும் மனோன் அஸ்வினுடைய இன்டர்வியூ வெளியாயிருக்கு. அந்த இன்டர்வியூல மனோன் அஸ்வின் இந்த படத்துல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கும் மனோன் அஸ்வினுக்கும் சண்டை வந்ததாக தகவல் வெளியானுச்சு. அது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை, சிவகார்த்திகேயன் இந்த கதையில் தலையிடலாம் பெருசாக இல்லை, ஆனால் ஒரு சில மாற்றங்கள் சொன்னார், ஆனால் அதெல்லாம் படத்துக்கு தேவையான மாற்றமாக தான் இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் காமெடி பண்ண மாட்டார், அவரை சுற்றி இருக்கிறவங்க காமெடி பண்ணுவாங்க, அது கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் மிஸ்கின் யோகி பாபுடைய ரோல் ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரசிகர்களுக்கு அது விருந்தாக இருக்கும், சிவகார்த்திகேயன் ரோலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மண்டேலா போலவே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல் ட்ராமா திரைப்படமாக எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு சோசியல் மீடியாஸ் உள்ள ஒரு படமாக இந்த படம் உருவாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி மனோன் அஸ்வின் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். நடிகர் தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர் திரைப்படம் 3 பாகமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறதா பரபரப்பு தகவல் இன்னைக்கு வெளியாகிருக்கு. இந்த படத்துடைய முதல் பாகம் 1940ல் நடக்கக்கூடிய காட்சிகளை மையமாக கொண்டு உருவாகிறதாகவும், இந்த படத்துடைய 3வது பாகம் தற்போது காலகட்டத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளை கொண்டு உருவாக்குறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த படத்துடைய முதல் பாகம் தான் வருகின்ற அக்டோபர் மாதம் லியோ கூட நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த படத்துடைய டீசர் கூடிய சீக்கிரமாக தனுஷ் பிறந்தநாள் ஸ்பெஷலாக படக்குழு வெளியிட போகிறதா சொல்கிறாங்க. மேலும் தனுஷ் அவர்கள் கேப்டன் மில்லர் திரைப்படத்தை முடிச்சுட்டு அவருடைய 50வது திரைப்படத்தை இயக்கி நடிக்க போகிறாங்க. இந்த படத்துடைய செட் ஒர்க் தற்போது இவிபி ஸ்டுடியோவில் நடந்துகிட்ருக்கு. இந்த படத்தில் விஷ்ணு விஷால் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறதா சொன்னாங்க, ஆனால் தற்போது விஷ்ணு விஷால் தரப்புலேருந்து இந்த படத்தில் நான் நடிக்கலை, அடுத்தடுத்து பல படங்கள் பிஸியாக இருக்கனால கால் செட் இல்லை, அதனால் இந்த படத்தில் நான் நடிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி அவரது தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. வேறு சுந்தர்ஜி அவர்களுடைய கனவு திரைப்படமான சங்கமித்ரா திரைப்படம் கூடிய சீக்கிரமாக உருவாக போகிறதா சுந்தர்ஜி தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க. சுந்தர்ஜி ஒரு இன்டர்வியூவில் இந்த படம் குறித்து கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தோடைய ஒர்க் கூடிய சீக்கிரமாக தொடங்க போது இந்த வருடம் இறுதியில் சங்கமித்ரா படத்துடைய ஒர்க்கை நான் தொடங்க போகிறேன். இந்த படத்தில் ஆர்யா விஷால் முக்கியமான ஹீரோவாக நடிக்க போகிறாங்க. இந்த படத்துக்காக 2லேருந்து 3 வருடம் நான் அடுத்து ஒர்க் பண்ண போகிறேன். பார்ட் 1 பார்ட் 2வாக இந்த படம் அடுத்து ரிலீஸ் ஆகும். ஸோ 2 பாகத்தையும் ஒரே ஷெடியூலில் 2 வருஷத்தில் எடுக்கிற ஐடியாவில் இருக்கும். ஸோ படத்தை ரஜயன் மிகப்பெரிய பொருள் செலவில் தயாரிக்க போகிறதா அவர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருடம் இறுதியில் இந்த படத்துடைய ஷூட்டிங் தொடங்க போது, அதே போல் கூடிய சீக்கிரமாக இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அப்டேட்டையும் படக்குழு தரப்புலேருந்து வெளியிட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. நடிகர் கார்த்தி அவர்கள் ஜப்பான் திரைப்படத்தில் நடித்து முடிச்சுட்டு அடுத்தபடியாக அவருடைய 25வது திரைப்படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் கைது 2 திரைப்படத்துடைய ஷூட்டிங் கூடிய சீக்கிரமாக தொடங்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ தற்போது லோகேஷ் கனகராஜ் லியோ படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் அக்டோபர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு லோகேஷ் கங்கராஜ் கைதி 2 திரைப்படத்தில் தான் ஒர்க் பண்ண போகிறதாகவும், ஏற்கனவே இந்த படத்தோடைய காட்சிகளை முதல் பாகத்தில் எடுத்ததுனால ஒரு 30 நாள் மட்டுமே படக்குழு ஷூட்டிங் எடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அந்த 30 நாள் ஷூட்டிங்கில் சூர்யா கால்ஷீட்டையும் படக்குழு வந்து நாடி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ரோலெக்ஸ் கேரக்டராக விக்ரம் திரைப்படத்தில் மிரட்டின சூர்யாவும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான வில்லன் ரோலில் நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ லியோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு கைதி 2 திரைப்படத்துடைய ஷூட்டிங் மற்றும் இந்த படத்துடைய அப்டேட்டை தயாரிப்பு நிறுவனம் தரப்புலேருந்து வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு.